ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையிலே சங்கீதத்தின் புத்தகம் 138 அதிகாரம் 3 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, உம்மை என் முழு இருதயத்தோடு முழு இருதயத்தோடும் துதிப்பேன். உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன். ஆண்டவரை நம்முடைய முழு இருதயத்தோடு துதிக்கும் போது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நோவா ஆண்டவரை ஆராதித்த பொழுது, பலிகளை ஏறெடுத்த பொழுது, அதில் ஆண்டவர் பிரியப்பட்டு இறங்கி வந்து நோவாவோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இதே போல் இன்றைக்கு நாம் ஆண்டவரை முழு இதயத்தோடு துதிக்கும் போதே ஆண்டவர் இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சந்தோஷமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி உங்களுக்கு தெரிந்த சில பாடலை நாம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களை எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் சந்தோஷமாய் நாம் பாடுவோம். அமே.
ஹல்லேலூயா ராஜாதி ராஜன் ராஜ்ஜி செய்கிறார் ஆமென் ஹல்லேலூயா வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கிறார் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார் ஆமென் நேர்ச்சியாய் ஒரு சேதம் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார் ஆமென் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் நாம் சந்தோஷமாய் நம்மளுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம் ஆமென் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் துதியும் உமக்கே அல்லேலூயா கனமும் உமக்கே அல்லேலூயா மகிமை உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா பாடாமல் யாரை நான் பாடுவேன் உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உமை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் புலையான சேற்றிலிருந்து எழுந்தீரே உன்னத அனுபவம் தந்தீரே புலையான சேற்றிலிருந்து எழுந்தீரே உன்னத அனுபவம் தந்தீரே உமை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உமை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உமை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் ஹல்லேலூயா நல்ல உற்சாகமா சொல்லுவோமா அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் எஸ் இந்த காலை வேளையிலும் கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி இந்த காலை நேரத்திலும் கூட அன்பு தேவ பிள்ளைகளை எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் உங்களை நான் சிரமப்படுத்துவதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நாம் எழும்பி நின்று ஒரு வசனத்தை வாசித்து நாம் அமர்ந்து கொள்வோம் சரிங்களா ஆமாம் வசனத்துக்குன்னு சொல்லி ஒரு ஹானர் இருக்குது So let us all give the honor to the word of God. Na velippaduthal visesham 1st adhigaram 3rd vasanam Book of Revelation chapter 1 verse 3 Ellar sendu vaasikkalama eduthirpinga nu viswasikkira Amen eduthitiyala vaasikkalama sendu vaasikkalama Very good siricha mugathoda sandoshama vaasikkanum அல்லேலூயா இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாய் இருக்கிறது ஆமென் ப்ரைஸ் தி லார்ட் இது இன்னைக்கு தியானத்துக்கான வார்த்தை இல்லை எப்பவுமே இந்த வசனத்தை வாசிச்சுட்டு உள்ளே போயிடணும் அப்படின்றது என்னுடைய காரியம் அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் என்ன இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 3 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3rd அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கிடுவோமா வெல் நோன் சாப்டர் அதில் 16th வசனத்திலிருந்து 27th வசனம் வரைக்கும் வேகமாய் வாசிக்க போகிறோம் நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் நீங்கள் ஒரு வசனம் வாசிங்க பக்கம் 427th பக்கம் பழைய ஏற்பாடு அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள் நான் பிள்ளை பெற்ற 3rd நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றால் நாங்கள் ஒருமித்திருந்தோம் எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி விட்டாள் அதற்கு மற்ற ஸ்திரீ அப்படி அல்ல உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை செத்தது உன் பிள்ளை என்றால் இவளோ இல்லை செத்தது உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றால் இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள்
ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனை, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். சேர்ந்து வாசிப்போம். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். லெட்ஸ் ஆல் பீ சீட்டட். நம்ம எல்லாரும் உட்காரலாமா? ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெஸ்டினி. அல்லேலூயா. விதியின் பரிமாற்றம். அல்லேலூயா. செய்தியின்குள்ளாக நான் கடந்து செல்வதற்கு முன்பாக என்னை குறித்து ஓரிரு வரிகளிலே உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ஏன்னா என் சாட்சி அப்படின்றத விட வேத வசனம் உங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. ப்ரைஸ். நான் ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையின் பின்னணியத்திலே வளர்ந்து வந்தவன். என்னுடைய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்கள் அப்பா அவர் ஒரு ஆங்கிலந்தியன், எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மா வந்து பிறந்தது ஒரு இஸ்லாமிய குடும்பம், வளர்ந்தது அதாவது தத்தெடுத்து வளர்த்தாங்க ஒரு இந்து குடும்பத்தில் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள், விவாகம் செய்தது ஒரு கிறிஸ்தவனை, ஆக மொத்த திருத்துவம் குடும்பத்தில் இருக்குது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்படி எங்களுடைய தாய் அந்த விசுவாசம்லாம் கிடையாது, கல்யாணம் கட்டினாங்க அவ்வளோதான். அவங்க ஆர்சி சர்ச்சுக்கு போவாங்க, எங்கள் அப்பா எங்களை சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவார். பாதி மாதத்தில் ரெண்டு வாரம் அங்கே ரெண்டு வாரம் இங்கே. சூப்பர் இருக்குல்ல? ஆமாம். ஸ்கூல் படித்தது டான் பாஸ்கோ ஸ்கூல். ஸோ என்னென்னா, அங்கே போகும்போதே உள்ள ஒரு என்ட்ரியில் போய் அப்படி தொட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து இப்படி ஒரு சிலுவை போட்டு போனால் தான் ஆத்தும திருப்தி. அதனால் இங்கே ரெண்டு வாரம் அங்கே ரெண்டு வாரம் அப்படி தான் கதை ஓடிச்சு. ஆனால் காலம் செல்ல செல்ல என்ன நடந்ததுன்னா, குடும்பத்துக்குள்ளே என்னுடைய தாயார் வந்து நல்ல வட்டி கொடுற ஒரு அம்மா, அதனால் வட்டி விட விட நல்லா தான் இருந்துச்சு ஆரம்பத்தில், போக போக. ஆனால் பிற்பாடு தான் தெரிஞ்சுது அதனுடைய சாபம். அதாவது நிறைய பேர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, நிறைய போராட்டங்கள் வர ஆரம்பிச்சுது. அந்த நேரம் வீடே கண்ணீரோடு நிரம்பின ஒரு நேரமாக இருந்தது. அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுடைய சகோதரி அக்கா, எனக்கு அத்தை, அவங்க தான் இயேசுவை அறிந்திருந்தவர்கள். வீட்டிலே அவங்க வந்து இயேசுவை குறித்து எங்களுக்கு சொன்னார்கள். அது வரைக்கும் நாங்கள் பேர் கிறிஸ்தவர்கள் தான். சிஎஸ்ஐ சபையில் பின்னாடி உட்காந்துருப்பேன், முன்னாடி வரமாட்டேன். அல்லேலூயா. அப்படி தான் என் வாழ்க்கை ஆரம்பித்தது. ஆனால் கர்த்தர் முதலாவது என் தாயை ரட்சித்தார். அப்போ தான் விழிவாக்கத்தில் ஃபயர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச், இன்றைக்கி அது பிளெஸ்ஸிங் சென்டர் ஏஜி சர்ச்சாக இருக்குது. உங்கள் போதகரும் நானும் உருவாக்கப்பட்ட இடம் அதுவே. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் பாஸ்டர் மோஸ்ட் சீனியர், நான் இருக்கிறதுலேயே மோஸ்ட் ஜூனியர் அந்த இடத்துல. அல்லேலூயா. நான் உள்ளே வரும்பொழுது உங்கள் போதகர் தனியே இங்கே வந்து விட்டார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு இடத்துல உருவானோ, எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க வில்லியம் ஜான் என்கிற ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது யாரும் தெரியலையே நினைப்பேன். அல்லேலூயா. ஆனால் நாட்கள் வர வர உங்கள் போதகரை சில ஊழியங்களிலும் சில ஊழியர் கூடுகையிலும் நான் பார்த்துருக்கிறேன்னே தவிர பேசின அனுபவங்கள் இல்லை. ஆனால் கடந்த வாரத்தில் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை எங்கள் போதகர் அமைத்து தந்தார், நாங்கள் பேசினோம். அல்லேலூயா. அப்படியாக எங்கள் தாய் வந்தாங்க, அதுக்கு பிற்பாடு நாங்களும் அந்த ஆலயத்துக்குள்ளே கடந்து வர கிருபை செய்தார். அதே சமயம் வந்த நானும் ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். எதுக்கு வரக்கூடாது? எதை வேணால் செய்வேன், ஆனால் எதை செய்ய மாட்டேன்னு, கட்டாயமாக ஊழியம் செய்ய மாட்டேன்னு. ஆனால் கரெக்டாக அதை தான் செய்ய வச்சார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நாம் எதை வேண்டான்னு ரொம்ப உறுதியாக வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறோமோ அது வேணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளை வைப்பார். பாருங்களேன், அதில் ரொம்ப அருமையான தெய்வம் அவர். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இயேசு ரொம்ப நல்லவர். அப்படியே தேவன் கிருபையாய் என்னை வேதாகம கல்லூரிக்கு அனுப்பி அதை முடித்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் ஸ்வர்ணராஜ் பாஷர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த நாட்களிலும் கூட ஹிந்து காலேஜ் பகுதியிலே அங்கே ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தனியாக போய் கரெக்டாக ஒரு 10 வருஷம் தான் ஆகுது சபை ஆரம்பித்து. அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஆனால் இப்போ டைம் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த இடத்திலும் கர்த்தர் இப்போ கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம்.
இப்போ தேவனுடைய பெரிதான தயவில் நான் போய் பொறுப்பெடுக்கும் போது சபை உடைந்த நிலைமை. நாலு பேர் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. சர்ச்சும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் அந்த சபையை கட்டவும், அதே சமயம் இன்றைக்கி ஒரு 200 ஆத்துமாக்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே வருகிறார்கள். 10 ஆண்டில் கர்த்தர் செய்த கிருபை அது. என் திறமெல்லாம் சொல்லவே மாட்டேனான்னு எனக்கு அறிவே கிடையாது. அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு இடம் வாங்கினோம். அந்த இடமும் கூட ரொம்ப ஆச்சரியமாய் கர்த்தர் நடப்பித்து கொடுத்தார். கோவிட் டைமில் ரெஜிஸ்டர் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஆமாம், பெரிய பஞ்சம் ஊருக்கு, ஆனால் கர்த்தர் படி அளித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான ஆச்சரியமான காரியங்கள் அவைகள். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பகுதியிலே ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கும், அருமை போதகருக்கும், குடும்பத்தாருக்கும், சபையின் விசுவாசிகளுக்கும் பட்டாபிராம் ஏஜி சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. Praise the Lord. நான் சொல்லுகிற ஜெபத்தை என்னோடு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி என்ன நான் சொல்கிற ஜெபத்தை என்னோடு கூட பின்னாடியே சொல்லுங்கள். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நீர் எனக்கு கொடுத்த எல்லா நல்ல விஷயங்களையும், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், எல்லா நல்ல விஷயங்களையும் திருடவும் அழிக்கவும் கொள்ளவும் எதிரியின் ஒவ்வொரு திட்டத்தையும் நான் அழிக்கிறேன். இருளின் ஏஜென்ட்டாக எனக்கு மாற்ற விரும்பும் ஒவ்வொரு திட்டத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிராகரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அது என்னுடையது அல்ல என்று நான் நிராகரிக்கிறேன். நான் இன்றும் நிலை நிற்பதற்கு அப்பா நாங்கள் தொடர்ந்து உம்மை நோக்கி பற்றிக் கொள்ளுகிறோம். அன்பின் பிதாவே, எனக்காக மரிக்க நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினீர். எனவே இன்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை முன்கூட்டியே சாகடிக்க வேண்டும் என்கிற பிசாசின் ஒவ்வொரு திட்டத்தையும் அழிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசினால் தயாரிக்கப்பட்ட அம்மப்பா என் விதியின் பரிமாற்றங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நிராகரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கையில் சாத்தானின் திட்டத்திற்கு நான் தலை வணங்க மாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமா, இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறோம். வேகமாய் தியானிக்க போகிறோம். பாருங்க, இங்கே இருக்கிற அநேகர் தங்களுக்கு சொந்தமான பொருளை எதிரினிடத்தில் தொலைத்து விட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு சொந்தமான பொருள், ஆனால் இன்னைக்கு அது என் கரத்தில் இல்லை, அது யார் கரத்தில் இருக்கிறது என்றால் எதிரியினுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் தந்த திட்டம், தேவன் தந்த ஆசீர்வாதம், தேவன் தந்த பெருக்கம், தேவன் தந்த நன்மை, தேவன் தந்த சுகம், தேவன் தந்த கிருபை, தேவன் தந்த அனைத்தும் நான் அனுபவிக்க வேண்டியவைகள் எல்லாம் இன்றைக்கு பிசாசின் கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போதும் எல்லாம் எனக்கு யாரை பற்றி ஞாபகம் வருகிறது என்றால் பக்தன் யோபு. என்ன செஞ்சான் பிசாசு? எல்லாவற்றையும் யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் திருடி கொண்டான். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு எதற்காகவும் அவன் வருகிறது இல்லை. நல்லா கவனிங்க.
சத்தியத்தை நீங்கள் தெளிவாய் கேட்டால் தான் புரியும். அல்லேலூயா. பிரைஸ்லா. அதுபோல் பிசாசு நம்மிடத்திலிருந்து எவைகளையெல்லாம் திருடினானோ அவைகளையெல்லாம் இன்றைக்கு நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்னிடத்திலிருந்து எவைகளையெல்லாம் அவன் திருடினானோ அவைகளை நான் திரும்ப பெறுவேன். சொல்லுங்களேன். இந்த பின்னாடி இருக்கிறவங்களும் வாங்கி திறக்க மாட்டீங்களே, கொஞ்சம் சொல்லுங்கள். என்கிட்டேருந்து எதெல்லாம் அவன் வாங்கினானோ அதை நான் அவனிடத்திலிருந்து திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். வட்டியும் முதலுமா அதை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். சொல்லுங்கள். நான் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளப் போகிற நாள் இது. இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப வாங்கி தரப்போகிற நாள். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேகருடைய கைகளில் உங்களுக்கு சொந்தமில்லாத ஒன்று உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உனக்கு சொந்தம் இல்லை, ஆனால் அது உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், எனக்கு சொந்தம் இல்லாததை அவன் எனக்கு தருகிறான். அது என்னது கிடையாது, ஆனால் எனக்கு சொந்தம் இல்லாததை ஒன்று என் கையில் வலுக்கட்டாயமாக அவன் திணிக்கிறான். இதுதான் உன்னுது, இதுதான் உனக்குரியது அப்படின்னு சொல்லி அதை வலியுறுத்துகிறான். அல்லேலூயா. எல்லாம் ஆமென் சொல்ல மாட்டீங்களே. இதில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, துரதிருஷ்டவசமாக நாமும் கூட இதுதான் போல எண்ணுது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்களேன். அதுதான் பிரச்சனையே. இது என்னது கிடையாது, இது எனக்குரியதே கிடையாது, ஆனால் அதை அவன் என் கையில் கொடுத்தான் பாருங்களேன். கொடுத்த உடனே நீங்களும் நானும் என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டோம், ஓஹோ இதுதான் என்னது போல இருக்குது, இதுதான் என் வாழ்க்கை போல இருக்குது, இதுதான் என் எதிர்காலம் போல இருக்குது, இப்படி தான் இருக்கும் போல இருக்குதுன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணோம் பாருங்களேன். அதுதான் தப்பு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா. அப்போ நமக்கு சொந்தம் இல்லாத நமக்கு கொடுத்த அனைத்தும் இன்று இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து, ரெண்டு ஸ்திரீகள் ஒரே வீட்டில் தங்கினார்கள். இவர்கள் இருவருமே ரொம்ப கேர்லெஸ்ஸான சிஸ்டர்ஸ். சொல்லுங்கள், ரெண்டு பேருமே யாரு, ரொம்ப கேர்லெஸ்ஸான சகோதரிகள். முதல் ஒருத்தியின் கவனக்குறைவு என்னது, நல்லா சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, வேக வேகமாக நான் முடிக்கணும், டைம் இல்லை. முதல் ஒருத்தியினுடைய கவனக்குறைவு என்னது, தூங்கிட்டான்னு சொல்லுங்க, என்ன செஞ்சாவ, தூங்கும்போது அநேக காரியங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. நான் தூக்கம் என்று சொல்லுவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் தூங்குவது. அல்லேலூயா. ஃபிசிக்கல் லைஃப்பில் தூங்குறத நான் உங்ககிட்ட சொல்லலை. அல்லேலூயா. ஐயோ தூங்கினா சே ஏதாவது நடந்துருமா, அது கிடையாது. அல்லேலூயா. புரியுதுங்களா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மனுஷன் தூங்கினானா எதுவும் நடக்க வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. ப்ரைஸ்லா. சரி, இப்போ குழந்தை இறந்ததை பாருங்களேன். என்னதான், நடு ஜாமத்தில் கண்டு 20வது வசனத்தில் அவள் விழித்து கொண்டாள். யாரு, குழந்தை இறந்ததை நடு ஜாபத்தில் கண்டு என்ன செய்தாளாம், அவள் விழித்து கொண்டாள். ரெண்டாவது ஸ்திரீயினுடைய உயிருள்ள பிள்ளையை தன் பக்கத்தில் எடுத்து வைத்து கொண்டாள். அல்லேலூயா. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா, செத்து போச்சு இவ பிள்ளை, இவ என்ன செஞ்சிட்டா, உயிரோடு இருக்கு பாருங்களேன், அந்த பிள்ளைய தூக்கி இவ பக்கத்தில் போட்டுக்கிட்டாளாம். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ ரெண்டாவது ஸ்திரீயினுடைய கவனக்குறைவு என்னது, சொல்லுங்க, கரெக்டாக தான் வரீங்க. அவளும் என்ன தான் செஞ்சா, அவளும் தூங்கிட்டா. அல்லேலூயா. ப்ரைஸ்லா. சரி, அவள் தூங்கும் பொழுது அவளுக்கு சொந்தமான குழந்தையை இவள் எடுத்து என்ன செஞ்சிட்டான், அவ பக்கத்தில் போட்டுக்கிட்டா. இவளுக்கு சொந்தம் இல்லாததை தூக்கி அவள் இடத்தில் வைத்து விட்டாள். நான் சொல்கிறேன், நீயும் நானும் தூங்கணா, எனக்கு சொந்தமானதை பிசாசு எடுத்துக்கொண்டு எனக்கு சொந்தம் இல்லாததை என்னிடத்தில் வைத்து விடுவான். அல்லேலூயா. நல்லா ஆமே சொல்லுங்களே. அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது உனக்கு சொந்தமானதா, பிசாசுக்கு சொந்தமானதா, எதை சொல்லணே தெரியலையா பாஸ்டர் இப்போ. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். போக தெரிஞ்சிடும் எது யார் கூட இருக்கிறீங்க, எது கூட படுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியணும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். பாருங்களேன், தனது சொந்த குழந்தைக்கு பதிலாக செத்து போன குழந்தையை தன் அருகில் வைத்து கொண்டாள். அல்லேலூயா.
இப்போ உன் பக்கத்தில் இருக்கிறது தேவன் தந்தது இல்லை, உன் பக்கத்தில் இருக்கிறது உயிருள்ளது இல்லை, உனக்கு தேவன் தந்த ஆசீர்வாதம் வேற, உனக்கு தேவன் வைத்த முன்னேற்றம் வேறு, உனக்கு தேவன் வச்சிருக்கிற மகிமை வேறு. ஆனால் இன்னைக்கு உன் பக்கத்தில் இருக்கிறது மரித்து போன ஒன்று. இப்போ உன் வாயிலிருந்து வர்றதெல்லாம் எனக்கு கிடைக்காத அந்த வேலை, நான் நல்லா இருக்க மாட்டேன், நான் முன்னேற மாட்டேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் தெரியுமா? உனக்குரியதை அவன் எடுத்தான், உன் பக்கத்தில் இருப்பது இப்பொழுது செத்து போனது கிடக்கிறது. அலைலூயா. இதுக்கு காரணம் என்ன? நான் தூங்கினதுனால. அலைலூயா. நான் தூங்கிட்டேன், பிசாசு மாத்திட்டான். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போ நீங்களும் நானும் விழித்திராவிட்டால் செத்து போனது நம் பக்கத்தில் இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயுவில் வாசிக்கும் போது 13:24-26 வாசிச்சா வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து போனான். மனுஷன் தூங்கும்போது சத்துரு வந்து உள்ள என்ன செய்வானா? களைகளை உள்ள விதைச்சிட்டு போயிடுவான். ஆனால் நமக்கு தேவன் எதை வச்சாரு? களைகளே வச்சாரு இல்லை, கோதுமைகளை. நான் திரும்ப திரும்ப வாய்களை தர சொல்லுங்க. தேவன் நமக்கு தீமையை வைக்கல, தேவன் எனக்குள்ள பொல்லாப்ப வைக்கல, தேவன் எனக்கு தீமையை வைக்கல. தேவன் எனக்கு வைத்தது நன்மை, தேவன் எனக்கு வைத்தது சுகம், தேவன் எனக்கு வைத்தது ஆசீர்வாதம், தேவன் எனக்கு வைத்தது முன்னேற்றம், தேவன் எனக்கு வைத்தது பெருக்கம், தேவன் எனக்கு வைத்தது வல்லமை, தேவன் எனக்கு வைத்தது எல்லா ஆசீர்வாதங்கள். இதை தான் தேவன் எனக்கு வைத்தாரே தவிர என் தேவன் எனக்கு மரித்து போன ஒன்றை எனக்கு கத்தர் வைக்கவே இல்லை. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஆமா, பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது அங்கே களைகளும் காணப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நம்ம தூங்கும் போது அநேக காரியம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அதிகமா தூங்காத. ஒரு மாதிரி சொல்றீங்க. கையை கொடுத்து கொஞ்சம் தட்டி கிட்டி எழுப்பி தூங்காத. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அதே போல கவனக்குறைவோடு நாம் என்ன செய்ய வேண்டாம்? தூங்க வேண்டாம், ஜெபிக்கணும். மார்க் சுவிசேஷம் 13:31 வாசிக்கும் போது, காஸ்பல் ஆஃப் மார்க் chapter 13:33, எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள், ஜபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா ஜோமன், எச்சரிக்கையா ஜோமன், எச்சரிக்கையா ஜோமன். ஏன்னா கர்த்தர் உனக்கு தந்தது செத்தது அல்ல, உனக்கு தேவன் தந்த வாக்கு தத்து செத்து போனது கிடையாது, அது உயிருள்ளது. அல்லேலூயா. இந்த வருஷம் இந்த சபைக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்? தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் உனக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்? அது உயிரோடு இருக்குதா, அது செத்து போயிருக்குதா? தேவன் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறது ஜீவன் உள்ளது, அது மரிக்காது. அல்லேலூயா. எபேசியர் 5:14, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. இன்னைக்கு தூங்குற நீ எழுந்துச்சிருவியா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புறாரு. ஏன்னா இனிமேல் நீ விட்டுட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா தேவன் உனக்கு தந்தது ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. எல்லாம் நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். இனி நான் தூங்கிட்டு இந்த பிசாசுகிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். எனக்குரியதை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன், எனக்குரியதை நான் திரும்ப வாங்க போகிறேன், எனக்குரியதை நான் அனுபவிக்க போகிறேன், எனக்குரியதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. பிரைஸ்லா. ஒன்று பேதுருல வாசிக்கும் போது, நான் அதுக்கு முன்னாடி அங்கே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். நீ எழும்பிட்டனா, கர்த்தர் மறுபடியும் உன்னை பிரகாசிக்க பண்ண போகிறா. அல்லேலூயா. அதுக்கு தாங்க விடவே மாட்டான், ஜோமன்னா விட மாட்டான். நீ ஜோமனிட்டா உன்கிட்ட உயிர் உள்ளது வந்துவிடும். அல்லேலூயா. பிரைஸ்லா. எவ்வளவுக்கு எவ்வளோ டயர்ட் ஆக்க முடியுமோ ஆக்கிடுறான். வேலைக்கு போயிட்டு வந்தால் டயர்டாயிடுது, வீட்டில் வேலை செஞ்சால் டயர்டாயிடுது. ஜபன்னா தான் வாய் 8 அங்குலத்துக்கு வாய் திறக்குது. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமாம். அப்போ தான் நம்ம ஆத்மாலாம் சின்சியராக குடும்ப ஜபத்தில் முட்டி போடுறானே நம்பிடக்கூடாது. அந்த ஆத்மா 2nd செகண்ட்லேயே பரலோகம் போயிருக்கும். அல்லேலூயா. காலையில் எழும்பி இந்த தலையணையெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு ஜபம் பண்ணுறாங்களா? நான் நம்ப மாட்டேன். அல்லேலூயா. ப்ரைஸ்லாம். அது எப்பயோ சாஷ்டாங்கம் ஆகிட்டு இருப்பாங்க அங்கே. அதனால் இந்த தலையானையில் படுத்துக்கிட்டு இந்த தலையானை பிடிச்சிக்கிட்டுலாம் ஜெபம் பண்ண வேண்டாம். அந்த ரூமே சோதனை சொல்லுங்க. படுக்க அறையிலேயே ஜெபம் பண்ணாத முடியாது. ரொம்ப வயசாகிடுச்சு எழும்ப முடியலன்னா அது அவங்களுக்கு ஓகே. நம்ம வயசுக்கு எழும்பி போய் ஹால்லையாவது உட்காரு,
பாஸ்டர் எனக்கு இருக்கிறதே நாலு செவரு தான், அதில் ஏதாவது ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கோ. அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். பாருங்கள் 1 பேதுரு 5:8 வாசிக்கும் போது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். திரும்பவும் நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்துக்குள்ளே வருவோம். தன்னுடையது அல்லாதது அவளுக்கு கொடுக்கப்பட்டது, அதை மாற்றப்பட்டது என்று நான் சொல்லுகிறேன். எக்ஸ்சேஞ்சு, எக்ஸ்சேஞ்சு. என்ன செஞ்சிட்டாளாம் அவ? மாற்றிட்டா. பிசாஸ் என்ன செஞ்சான்? மாற்றிவிட்டாள். அந்த 20வது வசனத்தில். அப்போ அவள் தூங்குவதற்கு முன்பு எது அவளுக்கு சொந்தமாக இல்லை? அவள் விழிச்சிருக்கிறதுக்கு வரைக்கும் எது அவளுக்கு சொந்தமாக இல்லை? கமான், சீக்கிரம் சொல்லுங்களேன். மரணம் அவளுக்கு சொந்தமாகவில்லை. அல்லேலூயா. ஒன்ஸ் நீ தூங்கிட்டேன்னு வச்சுக்கய, மரணம் உனக்கு ஒரு பீதியை கிளப்பி விடும். செத்தது உன் பக்கத்துக்கு வரும். அல்லேலூயா. நீ விழித்திருக்கிற வரைக்கும் எந்த மரித்த கிரியைகளும் உன் பக்கத்தில் வருவதற்கு வழியே கிடையாது. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நீ தூங்குவதற்கு முன்பாக உனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் கிடையாது, உனக்கு ஏமாற்றம் கிடையாது. ஏன்னா நீ ஜெபிக்கிற ஆள் பத்தியா? நீ ஜெபிச்சனா நீ ஒரு நாள் சோர்ந்தே போயிருக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்போ ஜபத்தை விட்ட பாரு, உனக்கு சோர்வு சோர்வு சோர்வு. ஏண்டாம் வாழணும், பேசாமல் செத்து போயிடலாமா? ஏன் சர்ச்சைக்கெல்லாம் போகணும்? இந்த ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ஜபத்தை விட்ட உடனே தான் உனக்குள்ள டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்தது. அல்லேலூயா. தூங்குவதற்கு முன்பாக என்னன்னா, மலடு உனக்கு சொந்தமாக இல்லை. அல்லேலூயா. இப்போ இவ பெத்த பிள்ளை இவகிட்ட இல்லைனாங்க, செத்து போச்சுங்க. அப்போ இப்போ மலடா நிற்கிறா. நான் சொல்கிறேன், உனக்கு தேவன் மலடு என்கிற பேரை கொடுக்கல, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நீ தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உன் கையில் இருந்தது உயிர் உள்ளது. நீ தூங்குவதற்கு முன்பாக உன் கையில் கொடுத்தது ஆசீர்வாதம். நீ தூங்குறதுக்கு முன்னாடி தேவன் உன கையில் தந்தது எல்லாம் நன்மை. அல்லேலூயா. பிரைஸ்லா. அடுத்த குழந்தையின் மரணத்தினால் அவள் இப்போது மலடியாக இருக்கிறாள். அல்லேலூயா. பிரைஸ்லா. அந்த குழந்தை நிமித்தம் இப்போ இவ எப்படி இருக்கிறாவ? மலடியாக இருக்கிறாள். அல்லேலூயா. நீ தூங்குறதுக்கு முன்னாடி துக்கம் உனக்கு சொந்தமாக இருக்கவில்லை. இப்போ தானே துக்கம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி துக்கப்பட்டான்னா இருக்குது? இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளையை வச்சுருந்தவ துக்கமாக இருந்தாளா? இல்லை. ஏன்னா விழிப்போடு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எது சொந்தமாக இல்லை? துக்கம் கூட அவளுக்கு சொந்தமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. ப்ரைஸ்லா. இவள் தூங்குகிறதற்கு முன்பாக கஷ்டம் கூட இவளுக்கு சொந்தமாக இருக்கவில்லை. இவள் தூங்கின பிற்பாடு தான் கஷ்டம் கூட அவளுக்கு வந்தது. அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு நீ விழித்துக்கொள்ளு. நீ ஜோமனு கத்திர உனக்கு கிரியை செய்ய போகிறா. இழந்ததை கத்த திரும்ப தரப்போகிறா. திரும்ப சொல்லுங்க, இழந்ததை கத்திர எனக்கு திரும்ப தரப்போகிறா. இழந்ததை கத்திர எனக்கு திரும்ப தரப்போகிறா. அல்லேலூயா. செத்து போனதை அடக்கம் செய்ய வேண்டிய சூழ்நிலை. அல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன், இந்த ஒரு செலவு இவளுக்கு வந்திருக்கணுமா? இந்த செலவு இவளுக்குரியதா? இந்த செலவு யாருக்குரியது? யார் பிள்ளை செத்து போச்சு, இப்போ யார் அடக்கம் பண்ணுறது? எங்க கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்களேன் ப்ளீஸ். யார் பிள்ளை செத்து போச்சு, யார் அடக்கம் பண்ணுறது? இப்போ இந்த செலவு யாருக்கு வந்தது? இவளுக்கு வந்துருச்சு. நான் சொல்கிறேன், தூங்குகிறதுக்கு முன்பாக இவளுக்கு இந்த செலவு இல்லை, தூங்கின பிற்பாடு தான் இன்னைக்கு என் வீட்டுக்குள்ளே வருகிற அத்தனை வீண் செலவுகளுக்கும் காரணம் என் தூக்கம். அல்லேலூயா. தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு அப்படி வீண் செலவு வரலையே, நான் நல்லா ஜபம் பண்ணும் போது என் வீட்டுக்குள்ளே வீணான பிரச்சனை, எந்த தேவைகளோ எந்த குறைபாடுகளும் இல்லையே, அன்னைக்கு எல்லா தேவைகளும் நல்லா தானே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தானே என் வீட்டுக்குள்ளே இத்தனை குறைபாடுகள். அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, தேவையில்லாத செலவுகள். அப்போ அவள் தூங்கினா, காலையில் எழுந்தாள், காலையில் எழுந்த உடனே அவளுக்கு காத்திருந்தது வீண் செலவுகள். அல்லேலூயா. நீ கொஞ்சம் தூங்கி 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 பாரு, தேவையில்லாத செலவெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த தூக்கத்திலிருந்து நீ விழி, கர்த்தர் உனக்கு ஒரு மகிமையை காண ஆமாம் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் நல்லா சொல்லுங்க, எனக்கு சொந்தமானதை பிசாசு திருடி விட்டான், இன்னைக்கு அதை என் தேவன் திரும்ப தரப்போகிறார். இவ்வளோதான் சந்தோஷமா? எனக்கு திரும்ப தருவா, எனக்கு திரும்ப தருவா.
அல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறோம்னா, நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன யாருக்கு துரோகம் செய்தேன், நான் எங்கே போவேன், தேவன் ஏன் எனக்கு இதெல்லாம் அனுமதிக்கிறார் சொல்லி நீ நினைக்கிற. தேவன் உனக்கு தான் இதெல்லாம் அனுமதிக்கலை, நீ தூங்கினதனால் இவைகள் எல்லாம் உனக்கு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போ உங்களுக்கு அல்லாதது உங்களிடம் பிசாசு கொடுத்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமாங்க. இப்போ இன்னும் நான் தீவிரமாக உள்ள செல்ல விரும்புகிறேன். அந்த பெண் உயிருள்ள குழந்தையை எடுத்து செல்லும்போது எப்படி எடுத்து சென்றாள்? நான் கேட்குற கேள்வி புரிஞ்சுதா? இவளுது செத்து போச்சு, அங்கேருந்து பிள்ளது உயிரோடு இருக்குது அவளுது, அதை வந்து நைட்டு எடுத்தால எப்படி எடுத்துகிட்டு போனோம்? எது மா டக்குன்னு சொல்லுங்க, எனக்கு டைம் வேறு குறுகின டைம் தான், சீக்கிரம் சொல்லுங்க. எப்படி கொண்டு போனாவா? பிடிச்சி வெளுக்கட்டாமா இழுத்து குடுறி, அது ஏன் பிள்ளை அப்படி நான் கொண்டு போனான். நான் சொல்றேன், பிசாசு வந்து எடுக்கும்போது எந்த சலசலப்புமே இருக்காது, ரொம்ப அமைதலாக வந்து என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனதே தெரியாமல் இருக்கும். நான் திரும்ப திரும்ப வாசித்து பார்க்குறேன் அந்த இடத்த. ஒன்றும் போய் பிச்சு பிடுங்கல, என்னது குடுறி அப்படின்லாம் சொல்லலை, ஆனால் தூங்கின நேரம் பார்த்து ஒரு அசைவு இல்லைங்க, கப்சிப்புன்னு வந்தால் எடுத்தா பிள்ளை தூக்கிட்டு போயிட்டா. பிசாசு ஆக்ரோஷமாக வரமாட்டான், ஏ ஊயின்லாம் வந்து வாங்கிட்டே பறிக்க மாட்டான், ரொம்ப அமைதியாக வந்து உனக்கே தெரியாமல் உன்னை தூங்க வச்சு உன் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை ரொம்ப அழகாக அவன் கொண்டு போயிடுவான். அலையிலோயா, அலையிலோயா. அவன் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொண்டு வருவான். ரெண்டு கொரிந்தியரில் வாசிக்கும் போது 11:14 சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. அப்போ இந்த வேஷத்தை தரித்து கொண்டு வந்து புத்திசாலித்தனமாக என்ன செய்வானா? அவன் அமைதலோடு உனக்கு தேவன் தந்ததை அவன் எடுத்து செல்லுவான். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, இனிமேல் நான் விட மாட்டேன். நல்லதான் சொல்ல, கையை பிடிச்சி சொல்லுங்களேன். பிரைஸ் இல்லை, இனிமேல் நான் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். நீ தூங்குவேன்னா உன் பக்கத்தில் இருந்து அழகாக அவன் கொண்டு போயிட்டே இருப்பான். அல்லேலூயா. ஆமாங்க. பாருங்க, குழந்தை செத்து போனதை வாண்ட மாத்திர அளவுக்கு அவன் ரொம்ப தந்திரமான ஆளு. அல்லேலூயா. பிரைஸ்லா. அதில் நீ விழித்து கொண்டால் மாத்திரம்தான் அதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆமேன். பாருங்க, சரி இப்போ பாருங்க, நான் திரும்ப உங்களுக்குள்ள ஆழமாய் செல்ல விரும்புகிறேன். இப்பொழுது உங்களிடத்தில் இருப்பது உங்களுடையது அல்ல, அது யாருடையது சொல்லுங்க? யாருடையது? அது பிசாசினுடையது. அல்லேலூயா. உங்களுடையது உங்கள் கையில் திரும்ப தரப்படும் இயேசுவின் நாமத்தில். விசுவாசிக்கிறீங்களா? நல்லா ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க அதற்கு என்ன தருவாருன்றத நீங்க இப்ப பதிலா சொல்ல போறீங்க. இந்த வியாதி என்னுடையது அல்ல. அப்ப எனக்கு என்ன, எனக்கு எதுதான் சொந்தம்? நல்ல சுகம். எல்லாம் நல்ல சத்தமா சொல்லணும். இந்த வியாதி என்னுடையது அல்ல, சுகம் என்னுடையது. சொல்லுங்க. இந்த வறுமை என்னுடையது அல்ல, ஆசீர்வாதம். சத்தமா பிளீஸ் 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 சொல்லுங்க. ஆசீர்வாதம். ஆமா. இந்த துக்கம் என்னுடையது அல்ல, வெரி குட். இந்த வேலை இன்மை என்னுடையது அல்ல, தேவன் எனக்கு இந்த வேலையை தந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பிரச்சனைகள் என்னுடையது அல்ல, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், வெரி குட். எனக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறாரு? சமாதானம். இந்த குழப்பம் என்னுடையது அல்ல, தெளிவு என்னுடையது. நல்ல கையை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இதெல்லாம் பிசாசு என்கிட்ட கொடுத்து பார்த்தா, இல்லை இது என்னுடையது அல்ல, தேவன் எனக்கு வைத்திருக்கிறதை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. எனக்கு அவன் சவப்பட்டி ஆயத்தப்படுத்த பார்த்தான், நான் அல்ல அவனே அடக்கம் செய்யப்பட போகிறான்.
அல்லேலூயா. நான் அல்ல, அவனை அடக்கம் பண்ணப்பட போகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எனக்கு அவனால் சாவுனால் குறிக்க பார்த்தாங்க, ஆனா நான் அல்ல, அவனுக்கு சாவுனால என் தேவன் குறித்திருக்கிறா. அவனுக்கே முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு இல்லை, என் தேவன் எனக்கு வைத்திருக்கிறது மகிமகி. அல்லேலூயா. பாருங்க, பிசாசு என் விதியை மாற்றுவதற்கு ரொம்ப பிரயாசப்பட்டு பார்க்கறான், ஆனா கர்த்தர் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். பாருங்க, என் ஜபம் எல்லாவற்றையும் மாற்றும். சொல்லுங்க, என் ஜபம் எல்லாத்தையும் மாற்றும். அல்லேலூயா. திரும்ப நம்ம அந்த வசனத்துக்குள்ள இன்னும் போவோம். இந்த முதல் ஸ்திரீயினுடைய வாழ்க்கைக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா, அவளுக்கு சொந்தமானது அவளுடைய உயிருள்ள மகன். ஆனால் இப்போ அவளிடத்தில் இருக்கிறது பிரிக்கப்பட்டது. எனவே இப்போ அவள் கையில் இருக்கிறதெல்லாம் செத்து போனது. அல்லேலூயா. சொந்தம் இல்லாத ஒன்று அவளிடத்தில் இருக்கிறது. அப்போ தேவனுடைய உண்மையான திட்டம் அவகிட்ட இப்போ இல்லை, உண்மையான ஆசீர்வாதங்கள் இல்லை. இப்போ அவள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாள். அல்லேலூயா. இதை அவள் திரும்ப பெற வேண்டும். ரெண்டாவது என்னவென்றால், இழந்த குழந்தை அவளுடையது அல்ல. அல்லேலூயா. ஆனால் அதுவும் அவளுக்கு கொடுக்கப்பட போகிறது. ஆமென். இழந்ததை திரும்ப கற்று தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவள் குழந்தையை எடுத்துக்கோ என்ன செய்கிறான்னா, சென்று விட்டால் அந்த இடத்தை என்ன செய்கிறாள், என்ன செஞ்சா? ஏங்க நான் கேட்குறேன், நான் பிள்ளை தூக்கிட்டு போகிறேன், பிள்ளைய தூக்கிட்டு போனவ எதுக்காக அங்கே ரீப்ளேஸ் பண்ணி இன்னொன்று வைக்கணும்? கொண்டு போகிற கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? என்கிட்ட இருந்து பிசாசை ஒன்று கொண்டு போனவன் கொண்டு போக வேண்டியதானே? எதுக்கு அதுக்கும் பதிலாக அங்கே இன்னொன்று வைக்கிறான்? ஆ ஆ சொல்லுங்கள். ப்ரைஸ் சொல்ல, என்ன அமைதியாக இருக்கிறீங்க, சொல்ல மாட்டீங்களே. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பிசாசு எப்பவுமே வெறுமையாக விட மாட்டாங்க, அந்த இடத்தை ஏதாவது ஒன்றை கொண்டு நிரப்பிக்கொண்டே தான் இருப்பான். மத்தேயு சுவிசேஷம் 12:43-45 வரைக்கும் வாசித்தா, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இளங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு எப்படி இருந்துச்சு? அந்த வீடு அப்படியே விட்டுருக்கலாம்ல, அப்படியே விட்டுற வேண்டியதானே? வெறுமையாக அவன் என்னவா பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடை கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடி இருக்கும். என்ன செய்வானா? அவன் காலியாக விட மாட்டான் அந்த இடத்த. அவன் இன்னும் 7 கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல அவன் குடியிருக்க துவங்குவானா? அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ பிசாசு என் விதியை மாற்றும் போது இதுதான் நடக்கும். என் நிலைமை இருக்க இருக்க ஏன் மோசமாக போச்சு? என் நிலைமை ஏன் இருக்க இருக்க மோசமாக போச்சு? அந்த இடத்த அவன் வெறுமையாக விட மாட்டான். அவன் போனானா சும்மா இருக்க மாட்டான். அந்த வீடு சும்மா இருக்குது. நீ ஜபம் பண்ணலனாலே அவனுக்கு தெரியும், ஆஹா வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு சூப்பராக இருக்குது, இப்போ அந்த இடத்த நிரப்புறதுக்கு நான் தான் சொல்லி அவன் ஒன்று போனவன் 7 வந்து இப்போ என் வீட்டில் 7.5 நாட்டு சனியாக ஒன்று உட்காந்துருக்குது பாரு. புருஷன் இல்லை, மனைவி இல்லை, நம்ம யார் யாரையோ நினச்சிட்ருக்குறோம், அவங்கெல்லாம் கிடையாது. இன்றைக்கி அவன் ரொம்ப தந்திரமாக பேஸ்மெண்ட் போட்டு உட்காந்துட்டான்ல, அது உனக்குரியதே இல்லை, அது உனக்கு சொந்தமானதே இல்லை. அல்லேலூயா. அந்த இடத்தை அவன் நிரப்புவான். அல்லேலூயா. ப்ரைஸ். அப்போது ஒரு காலத்தில் நீங்கள் இங்கே வருகிறதுக்கு முன்னாடி பலருக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள். ஆனால் இன்னைக்கு உன் நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா? யாரோ ஒருவர் எனக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே, என் குடும்பத்துக்கு யாருமே இல்லையே, என் வருமானம் இல்லையே, என் பிள்ளையை படிக்க வைக்கலையே, என் பிள்ளைக்கு விவாகம் பண்ணி வைக்கலையே, எனக்கு யாருமே இல்லையே. ஆனால் ஒரு காலத்தில் நீ எல்லாருக்கும் கொடுத்து உதவி செய்த காரோ, ஆனால் இன்னைக்கு ஒரு 10 ரூபாய்க்கு உன்னுடைய காரியம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது, ஆனால் கர்த்தர் அதை உனக்கு வைக்கவில்லை. நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னுடைய எதிர்காலத்தை அவன் எடுத்துக்கொள்ள பார்க்கிறான், இல்லை கர்த்தர் அதை திரும்ப என் கையில் தரப்போகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா.
ஆமா நம்மை சிருஷ்டித்தவர் என் எதிர்காலத்தையும் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் என்னுடைய எதிர்காலத்தை யார் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார்? ஏ சொல்லப்பா, வாலிபர்கள்லாம் சொல்லுங்களா, வாயை திறக்க மாட்டியே. உன் திட்டம் உன் படிப்பில் இல்லை. நான் சொல்லட்டுமா, என் கற்பனையே வேறு, இந்த ஊழியமே வேண்டான்னு நின்னவன். அல்லேலூயா. பைபிள் காலேஜ் போக மாட்டேன்னு சொன்னேன், கரெக்டாக அங்கே தான் அனுப்புனார். அப்போ முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன், சென்னையில் குப்பை கொட்ட மாட்டேன்னு, எனக்கு சென்னையே வேண்டாம், எங்கேயாவது நான் போகிறேன் அப்படின்னு கரெக்டாக சொன்னேன். நீ என்ன கேட்குறது, நான் என்ன செய்கிறது, என்ன நீ இங்கே தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி சென்னையில் நமக்கு இந்து காலேஜ் பகுதியில் ஊழியம் செய்ய கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தாங்க பிளான் பண்ணுறவர், இஸ் த மாஸ்டர் பிளான். நம்ம என்ன நினச்சாலும் நடக்கவே நடக்காது. நான் ஆமேனே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. என் சூழ்நிலை மாறும் இயேசுவின் நாமத்தில். வேகமாக சொல்லுங்களேன், ஆமேன். ஆமாம். அப்போ அநேக நேரங்களில் பிசாசு நம்முடைய கைகளில் மாற்றி தந்ததை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இவன் மாற்றி தந்துட்ட உடனே இப்போ நீங்களே எதுக்கு செட்டில் ஆகிட்டீங்க சொல்லுங்கள். சீக்கிரம் நான் முடிக்கணும். எதுக்கு செட்டில் ஆகிட்டீங்க இப்போ நீங்களாம்? இதுதான் என் தலையெழுத்து, என் போராத காலம், இந்த ஆள் தான் என் தலைக்கு விடித்தான், இவள் தான் எனக்கு விடிஞ்சா, இதுதான் என் எதிர்காலம், எனக்கு இவ்வளோ தான் படிப்பு, எனக்கு இவ்வளோ தான் வேலை, எனக்கு இதான் வருமானம், இதுதான் இது. இதில் செட்டில் ஆகிட்டீங்க பாருங்களா, அதுதான் தப்பு. அதில் செட்டில் ஆகாது, ஏன்னா என் தேவன் எனக்கு அதை வைக்கவில்லை. அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ப்ரைஸ் அல்லாஹ். இப்போ நான் வேகமாக சொல்கிறேன், டைம் வேறு இல்லையே. ஒன்று ராஜாக்கள் 3:21 வாசிக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்க சொன்னால், என் பிள்ளைக்கு பால் கொடுக்கமே காலமே நான் எழுந்திருந்த போது. இப்போ விழிச்சிட்டாங்க இவ, இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்த எழுப்பிட்டாங்க, காலையிலே எழுப்பிட்டாளாம். பாமா, பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு அது செத்து கிடந்தது. அது என்ன செஞ்சா? ஆமாம். ஏன் சொன்னால் அது ஒரு ரெண்டு கட்டம் டைமு, ரெண்டு கட்டம் டைமு. காலையில் அதிகாலையில் முகம் தெரியல, பிள்ளை உயிரோடு இருக்குதா செத்து போச்சா ஒன்றும் தெரியல அவளுக்கு. ஆனால் விடிய 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 தெரிகிறது. பொழுந்து விடிந்த பின்தான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை இல்லை அல்லவென்று அவள் கண்டாள். நான் சொல்கிறேன், நீ ஜெபிக்க 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 கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார், அது உன்னது இல்லைன்றதை கர்த்தர் தெளிவுபடுத்தி கொடுப்பார். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா கர்த்தர் உனக்கு சொல்லுவார், இது உன்னதே கிடையாது, உன் கண் திறக்கப்படும், நீ பார்க்குற விதம் வித்தியாசமாக இருக்கும், உனக்கு தேவன் வச்சிருக்கிற காரியம் மகிமை என்பதை உன் கண்கள் காணும். அல்லேலூயா. செத்தது போய் உரிமை பண்ணாடிட்டு இருக்கிற, செத்தது போய் நிறைய பேர் அதை செத்தத்தை தான் கட்டி பிடிச்சின்னு படுத்துன்னு இருக்கிற. அல்லேலூயா. செத்தது கூட தெரியல, கூட கூட சேர்ந்து படுத்துக்கினே இருக்கிற. அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். அப்போ உங்கள் நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வழியை மீட்டு கொள்வதற்காக முதல் படி இதுதான், நீ அதிகாலமே எழும்பு, நீ காலையில் எழும்பிரு, கர்த்தர் உனக்கு மகிமையை தரப்போகிறா. நல்லா ஆமைன்னு சொல்லுங்களேன். இந்த பெண் தன்னுடைய நிலைமையை புரிஞ்சிட்டாங்க. அவள் குழந்தையை ரெண்டாவது முறையாய் அவள் உற்று பார்த்தாள். அவள் இருந்த சூழ்நிலை பார்த்தீங்க சொன்னால், அங்கே அவள் எழும்பினாள், அவள் ஜெபித்தாள், கர்த்தர் கிரியை செய்ய துவங்கி விட்டா. சொல்லுங்க, நான் ஜெபிக்க போகிறேன் இன்னையிலிருந்து. நல்ல வாயை திறந்து சொல்லுங்களேன், இன்னையிலேருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் தூங்கினது உண்மைதான். எல்லாம் கொஞ்சம் கண்களை மூடி அப்படியே கூட சொல்லுங்கள், நான் தூங்கினது உண்மைதான், ஆனால் மறுபடியும் ஜெபிக்க போகிறேன், நான் மறுபடியும் எழும்ப போகிறேன். தேவன் அவள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது போல தேவன் எனக்கு பதில் தரப்போகிறா. தேவன் அவளை மறுபடியும் பார்க்க சொன்னார். இன்னைக்கு உன்னையும் என்னையும் மறுபடியும் பார்க்க சொல்கிறாரு. உன் பக்கத்தில் என்ன இருக்கணும் பாரு, உன் பக்கத்தில் எது பாரு. அல்லேலூயா. அவள் கையில் இருந்த குழந்தை மற்றவருடைய குழந்தை என்பதை கண்டுகொண்டார். ஆமா, உன் கையில் இருக்கிறது பிசாசுக்குரியது என்பதை காணும் நேரம் வந்து விட்டது என்பதை வெளிப்படுத்துகிற நேரம் வந்து விட்டது. என் குழந்தை எப்படி மரித்திருக்கோ, என் குழந்தை எப்படி மரித்திருக்கோ, there is no chance at all. அவள் குழந்தை எப்படி உயிரோடு இருக்கிறது, என் குழந்தை எப்படி செத்துச்சு, அவளது மட்டும் எப்படி உயிரோடு இருக்கிறது. அல்லேலூயா. உயிருள்ள குழந்தையின் முக நான் இன்றைக்கு பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே வீட்டில் இருக்கிறா. என்னன்னா, இப்போ ஒரு கேள்வி வருது, எப்படி என் குழந்தை செஞ்சு போச்சு, அவ குழந்தை மட்டும் உயிரோடு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்க சொன்னா,
என்றைக்குமே ரெண்டு பேரும் வீட்டில் ஒரே இடத்துல இருக்கிறவளுங்க குழந்தைய மாற்றிக்கிடுவாளுங்க. இப்போ என்ன செய்கிறானா, அவள் குழந்தைய மறைக்கிறாள், இவகிட்ட காட்டவே மாட்டேங்கிறாள். நான் சொல்கிற உன்னதை பிசாசு எடுத்துகிட்டு உனக்கே கொடுக்க மாட்டான், உனக்கே அதை காட்ட மாட்டான். அல்லேலூயா. இப்போ குழந்தைய அவள் மறைக்கிறா, அதுபோல் பிசாசு உனக்குரியதை எடுத்து உனக்கே காட்டாமல் மறைத்து மறைத்து அவன் ஒழித்து கொண்டிருக்கிறான். அது வெளியே வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்கள், ஏன் இவள் வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் தான் என்ன செய்வான், குழந்தைய மாற்றிக்கிடுவோமா மாற்றிக்க மாட்டோமா? இப்போ என்ன செய்ய மாட்டான்னா, அவள் கொடுக்கவே மாட்டுறாங்க. எப்பவுமே குழந்தைய மாற்றிக்கிறவ, இப்போ என் செத்த குழந்தைய தான் ஒரு அக்கறை இருந்தவெல்லாம் என்ன என்ன செஞ்சுருக்கணும், ஐயோ பதறி அடைச்சிட்டு வந்தேன், ஐயோ பிள்ளை செத்து போச்சாடி கேட்டுருக்கணுமா இல்லையா? இப்போ அது கூட அவள் கேட்கலங்க, கேட்கல. அல்லேலூயா. அவள் அமைதலோடு கூட இருக்கிறாள். ஏன் சொன்னால், உன்னதை அவன் எடுத்துட்டு அதை மறைக்க அவன் தீவிரமாய் செயல்படுகிறான். இல்லை கத்தர் வெளியே கொண்டு வரப்போகிறா. அல்லேலூயா. அவள் சுற்றி முற்றி பார்க்குறா, எங்கே தவறு நடந்ததுன்னு சொல்லி, எங்கே தவறு நடந்திருக்குன்னு சொல்லி. உனக்கு எதிராக இருக்கிற நபர் உன் சூழ்நிலையை பார்த்துட்டு அமைதலோடு கூட இருக்கிறார்களா? இன்னைக்கு கத்தர் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருகிறா. இன்னைக்கு எல்லாவற்றையும் கத்தர் உனக்கு வெளியே கொண்டு வருகிறா. ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் கையில் இருப்பதை நீ ஏற்றுக்கொள்ளாத, கர்த்தர் உனக்கு கிருபையை தருகிறா, உனக்கு கிருபையை தருகிறா. இல்லை நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, இல்லை கர்த்தர் எனக்கு ஒரு மாற்றத்தை இப்போ தருகிறா, உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிறா, என் அப்பாவும் என் அம்மாவும் என் சகோதரன் லைஃப்ல. அல்லேலூயா. என்னென்ன காரியங்களெல்லாம் இழந்து போனதோ அதை கர்த்தர் மறுபடியும் தருகிறா. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு திரும்ப தருகிறா. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் வீட்டுக்குள்ள வியாதி இல்லை, இயேசுவின் நாமத்தில் எந்த சாபத்துக்கும் என் வீட்டில் இடம் இல்லை. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை என் ஆண்டவர் சிலுவையில் ஜெயித்து விட்டா. சொல்லுங்க, சிலுவையில் ஜெயித்துட்டாரு. நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், செத்து போனதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், செத்து போனதை நான் சுமந்து கொள்ள மாட்டேன். என் வாழ்க்கையில் வருகிற அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அவர் சிலுவையினால எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து விட்டா. எனக்கு சொந்தமானதெல்லாம் ஜீவன் உள்ளது. என் இயேசு மரித்து உயிரோடு எழும்பினது போல என் கையில் தரப்பட்டது எல்லாம் ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி இருக்க எந்த பொல்லாத செத்து போன பிசாசின் கிரியைகளும் என்னை மேற்கொள்ள முடியாது, என் கிட்ட வர முடியாது. நல்லா ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ப்ரைஸ்லா. இதுக்கு உட்காந்துக்கிட்டு வீட்டில் பிசாசு பண்ணிவிட்டான் வீதி தலையெடுத்துலாம் சொல்லக்கூடாது. நான் ஆமேன்னு வரமாட்டேங்குது. உன் வேலை போச்சு விதியா? உனக்கு இந்த வியாதி வந்தது விதியா? அவன் தூக்கி மாற்றி வச்சுட்டு போயிட்டாமா? நீ உட்காந்துட்டு தூங்கிட்டே இருக்கிற, எழும்பு. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு மகிமையானதை செய்ய போகிறார். நம்முடையதை நம்மிடத்தில் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? டைம் ஆகி போச்சு. ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நீங்க கேட்ட செய்திக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு தொட்ட என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை நான் மீட்டெடுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் நான் மீட்டெடுக்கிறேன். கமான், எல்லாம் வாய்களை திறந்து நான் மீட்டெடுக்கிறேன். என் வாழ்க்கையில் பிசாசு திருடிய கொன்ற அழித்த எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. நீ இழந்தவன் சுகம், நீ இழந்தவன் நிம்மதி, நீ இழந்தவன் சமாதானம், நீ இழந்தவன் சந்தோஷம், நீ இழந்தவன் ஆசீர்வாதம், நீ இழந்தவன் வேலை, நீ இழந்த அத்தனை காரியங்கள், நீ இழந்தவன் பிள்ளை, நீ இழந்தவன் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு உன்னிடத்தில் அவ திரும்ப தர போகிறார். அவள் ஜெபிக்க துவங்கின பொழுது கர்த்தர் அதற்கு ஆன பதிலை கொடுத்தது போல இன்னைக்கு அந்த உயிர் உள்ள பிள்ளைய மறுபடியும் உன் கரத்தில் கத்த தருகிறார். Let us all receive it right now. Hallelujah. இது என்னுடையது, உயிர் உள்ளது தான் என்னுடையது, என் விதி அல்ல. Hallelujah. என் ஆசீர்வாதம், என் மகிழ்ச்சி இன்னைக்கு என் மேல மறுபடியும் திரும்ப வருகிறது, என் குடும்பத்துக்குள்ள திரும்ப வருகிறது. Hallelujah. இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாவற்றையும் நான் ஜெயித்து கொள்ளுகிறேன். கைகளை தட்டி இயேசுவின் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ராஜாவே உம்மிடத்தில் வருகிறேன்னு சொல்லுங்க. இயேசு ராஜாவே சொல்லுங்க. வாய்த்திருந்து இயேசு ராஜா உம்மிடத்தில் வருகிறப்பா. ஆண்டவரே, சாத்தான் என்னிடத்தில் வைத்ததை நான் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை.
நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறதில்லை, என் தூக்கத்தை விட்டு எழும்புவேன், இயேசுவின் நாமத்தினால எழும்புவேன், இயேசு ராஜாவினிடத்தில் வருவேன், அவர் எனக்கு வைத்திருக்கிற எனக்கு கொடுத்ததையும் எனக்கு வைத்திருக்கிற எல்லா மேலானவைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்ளப் போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவரிடத்தில் வரும்போது அவர் திரும்ப தருவார், அவர் திரும்ப தருவார். ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறேன், இயேசு ராஜாவே உம்மிடத்தில் வருகிறேன், தூக்கத்தை விட்டு எழும்புகிறேன், அதிகமாக ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன், என் ஜெபம் அதிகமாகட்டும். ஆண்டவரே அசதி வேண்டாம், அசதி வேண்டாம், சக்கிரதையாக இருக்க கிருபத்தார், அதிகமாக உம்மோட நெருங்கி ஜீவிக்க கிருபத்தார். தேவதாசன் மூலமாக எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை உணர்த்தினீங்கப்பா, எங்களை உணர்த்தினீங்க. சாத்தான் எங்களுக்கு கொடுத்ததை வைத்து நாங்கள் ஆண்டவரே அதை அக்செப்ட் பண்ணவே கூடாது. தேவன் எங்களுக்கு வைத்தது தான் வேணும், தேவன் எங்களுக்கு கொடுத்தது தான் வேணும்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் போராடி வெற்றி பெற கிருபை தாரும். ராஜாவினிடத்தில் வந்து நீதி கேட்கிறவளாக இருக்க கிருபத்தார், எங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறவளாக இருக்க கிருபத்தார், என் ஜபத்தை அதிகமாக்க எனக்கு கிருபத்தார். எங்கள் ஒருவரோடு கூட இடைப்படுவீராக, எழுந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளட்டும். சாத்தான் எங்களுக்கு கொடுத்தது ஒன்று எங்ககிட்ட வேண்டாம், இல்லை நாங்கள் தூங்கினதுனால வந்தது, எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும். ஜபம் இன்றையிலிருந்து புதிதாக மாறட்டும், வேத வாசிப்பு புதிதாக மாறட்டும், அவைக்குரிய காரியங்களில் ஒரு விழிப்பு எங்களுக்கு வரட்டும், பலப்படுத்தும், ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தர் ஒரு புதிய பாதையில் எங்களை நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பாஸ்டர்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், சபை ஆசீர்வதியும், உம்முடைய கிருபையோடு இருக்கட்டும். உலகத்தின் பாதையில் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும், எங்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். அவர் மூலமாக எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கவனமாய் கேட்கிறோம், கவனமாய் கேட்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நடைமுறைக்கு கொண்டு வந்து நல்ல ஜெபித்து எல்லா காரியங்களிலையும் ஜெயம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபத்தார், வெற்றியாய் முன்னேற கிருபத்தார். தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு முக்குள்ளே முன்னேறலாக இருக்க கிருபத்தார். ஒருவரையும் ஆசீர்வதியும், காத்து கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும், தொடர்ந்து நடத்தும். முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோட பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடனான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண Jesus Lives AG அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் AG சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5214
9:5 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.